இரண்டு மாநில சட்டமன்ற தேர்தலின் முடிவுகள் முன்னணி நிலவரங்கள் தற்போது தொடர்ந்து வெளியாகிக் கொண்டிருக்கிற நிலையில் ஹரியானா சட்டசபை தேர்தலில் காங்கிரஸ் வேட்பாளர்கள் முன்னிலை வகித்து வருகின்றனர். ஹரியானாவில் 90 தொகுதிகளிலும் முன்னணி நிலவரங்கள் தற்போது தொடர்ந்து வெளியாகியுள்ளது. கூடுதல் விவரங்களை இணைப்பில் காத்திருக்கும் செய்தியாளர் பாண்டியராஜன் வழங்க கேட்கலாம். பாண்டியராஜன், தற்போது ஹரியானாவில் காங்கிரஸ் தொடர்ந்து ஆரம்பம் முதலே தபால் வாக்கின் அடிப்படையில் முதலே தொடர்ந்து முன்னிலை வகித்து வருகிற நிலையில் தற்போதைய இருக்கிற கள நிலவரங்கள் என்னவாக இருக்கின்றன? விவரங்களை பதிவு பண்ணலாம். ஹரியானா மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் 90 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கிறது. கடந்த 2 முறை ஆட்சி அமைத்திருக்கக்கூடிய பாஜக பின்னடைவு சந்தித்திருக்கிறது. 3வது முறையாகவும் பாஜக தான் ஆட்சி அமைக்கும் என பாஜக கூட்டணி சார்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தாலும் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் பாஜகவிற்கு சாதகமாக இல்லை, காங்கிரஸ் கூட்டணிக்கு தான் சாதகமாக கொடுக்கப்பட்டிருந்தது. இவ்வாறு 50 தொகுதிகளுக்கு மேல் காங்கிரஸ் கூட்டணியினர் தொகுதிகளை கைப்பற்றுவார்கள், சட்டமன்ற தொகுதிகளை கைப்பற்றி ஆட்சி அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாக கருத்து கணிப்புகள் தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதே போலவே தற்போது காலை தொடங்கியதில் இருந்து காலை தபால் வாக்குகள் என தொடங்கியதில் இருந்து காங்கிரசினுடைய வேட்பாளர்கள் மூத்த நிர்வாகிகள் எல்லோருமே அந்த போட்டியிடக்கூடியவர்கள் மூத்த தலைவர்கள் அவர்களுடைய தொகுதிகளில் முன்னிலை பெற்று வருகிறார்கள். பாஜக அவர்களுடைய பலம் வாய்ந்த ஒரு மாநிலமாக நினைத்திருக்கக்கூடிய அந்த ஹரியானாவில் பின்னடைவை சந்தித்திருக்கிறார்கள். 3வது முறையாக ஆட்சி அமைக்கும் என பாஜக நினைத்திருக்கக்கூடிய நிலையில் தற்போது காங்கிரஸ் கட்சியினர் இந்த 10 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் ஹரியானாவில் ஆட்சி அமைப்பதற்கான அந்த வாய்ப்பை பெற்றிருப்பதாகத்தான் அரசியல் விமர்சகர்கள் தற்போது கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். இந்த பொறுத்தவரைக்கும் ஜம்மு காஷ்மீர், ஹரியானா இந்த 2 சட்டமன்ற மாநில தேர்தலுக்கான அந்த தேர்தல் வாக்கு எண்ணிக்கைகள் தொடங்கிய முதலாகவே 2 மாநிலங்களிலுமே காங்கிரஸ் கூட்டணியினர் அவருடைய முன்னிலையை தான் தெரிவித்து வருகிறார்கள். அவருடைய முன்னிலையை பொறுத்தவரைக்கும் கட்சியினுடைய மூத்த தலைவர்கள் பாஜகவை பொறுத்தவரைக்கும் அவர்கள் ஒரு சில தொகுதிகளில் முன்னிலை பெற்றிருந்தாலும் அவர் கட்சியினுடைய நட்சத்திர வேட்பாளர்கள் மூத்த தலைவர்கள் அவர்கள் போட்டியிடக்கூடிய தொகுதிகளில் மட்டுமே முன்னிலை என்கின்ற நிலை இருக்கிறது. ஆனால் காங்கிரஸ் கூட்டணி கட்சியினருடைய முன்னிலை என்பது 50 மேற்பட்ட இடங்கள், அதாவது 90 என்று இருக்கக்கூடிய பார்க்கும் பொழுது ஹரியானா மாநிலத்தை பொறுத்தவரைக்கும் 90 தொகுதிகள் இருக்கிறது. அதில் 50 தொகுதிகளில் இப்போதே ஹரியானாவில் காங்கிரஸ் கூட்டணியினுடைய முன்னிலை நிலவரங்கள் இருக்கிறது. காங்கிரஸ் கட்சியினுடைய அந்த கூட்டணி அவர்கள் பெருமன்மையை அவர்கள் நிரூபிக்கக்கூடிய அந்த சூழலையும் ஏற்படுத்தி வருகிறார்கள். தபால் வாக்குகள் என்னும் பொழுது வரக்கூடிய அந்த முன்னிலை நிலவரம் தற்போது தொடர்ந்து காங்கிரசிற்கு சாதகமாகவே இருக்கிறது. முன்னிலை நிலவரத்தை பொறுத்தவரைக்கும் ஹரியானா மாநிலத்தில் வினேஷ் போகாத், ஒலிம்பிக் வரை சென்று விளையாடக்கூடிய வீராங்கனை, மல்யுத்த வீராங்கனை வினேஷ் போகாத் காங்கிரஸ் கட்சி சார்பில் ஹரியானா தேர்தலில் போட்டியிட்டிருந்தார். அவர் போட்டியிருக்கக்கூடிய ஜுலானா தொகுதியில் முன்னிலை பெற்று வருவதாகவும் அந்த அன்பு தகவல் நமக்கு கிடைத்திருக்கிறது. ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தை பொறுத்தவரைக்கும் கந்தர்பால் புத்தாகமாகி 2 தொகுதிகளிலுமே தேசிய மாநாட்டு கட்சியினுடைய உமர் அப்துல்லா முன்னிலை வைத்திருக்கிறார். கந்தர்பால் தொகுதியில் முதலில் பின்னடைவை சந்தித்த உமர் அப்துல்லா தற்போது மீண்டும் முன்னிலைக்கு வந்திருக்கக்கூடிய அந்த தகவலையும் நமக்கு கிடைத்திருக்கிறது. ஹொசானா கலான் தொகுதியில் துஷ்யந்த் சௌதாலா ஜேஜிபி கட்சியைச் சேர்ந்தவர், அவர் வேட்பாளர் துஷ்யந்த் சௌதாலா பின்னடைவை சந்தித்திருப்பதாகவும் தகவல் கிடைத்திருக்கிறது. அயாசிங் சைனி ஹரியானா மாநிலத்தினுடைய முதல்வர், கடந்த 2 முறை பாஜக ஆட்சி அமைத்திருக்கக்கூடிய ஹரியானா மாநிலத்தில் 3வது முறையாகவும் பாஜக முன்னிலை பெறுவார்கள் என்கின்ற அந்த எதிர்பார்ப்புடன் அவர்கள் போட்டியில் களமிறங்கினார்கள். இந்த தேர்தல் முடிவுகள் வெளியாகக்கூடிய நிலையில் அந்த முன்னணி நிலவரங்கள் நமக்கு கிடைத்துக் கொண்டிருக்கிறது. 3வது முறையாக ஹரியானாவில் பாஜக ஆட்சி அமைக்குமா என்கின்ற அந்த கேள்விக்கெல்லாம் தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பு பல்வேறு விமர்சனங்களுக்கு நெஞ்சி வெளியிடப்பட்டிருந்தது. 90 தொகுதிகளில் 50 மேற்பட்ட இடங்களில் வெற்றி பெற்று காங்கிரஸ் கூட்டணி ஹரியானாவிலும் ஜம்மு காஷ்மீரிலும் ஆட்சி அமைக்கும் என்கின்ற அந்த தேர்தல் கருத்து கணிப்பு வெளியாகியிருந்தது. அதே போலவே காலை தபால் வாக்குகள் தொடங்க ஆரம்பித்ததிலிருந்து தற்போது மற்ற வாக்குகள் எண்ணிக்கையும் நடைபெற்று வருகிறது. அதில் காங்கிரஸ் கூட்டணி கட்சியினர் 50 இடங்களுக்கு மேல் முன்னிலை பெற்றிருக்கக்கூடிய சூழலில் தற்போது வரைக்கும் காங்கிரஸ் கட்சியினர் அதிக தொகுதிகளில் முன்னிலையில் இருக்கிறார்கள். ஒரு சில தொகுதிகளில் காங்கிரஸ் கட்சியினர் மற்றும் பாஜகவினரிடையே ஒரு கடுமையான போட்டி நிலவக்கூடிய சூழலும் இருக்கிறது. அதை பொறுத்தவரைக்கும் ஹரியானா காங்கிரஸ் வேட்பாளரும் மூத்த தலைவராக இருக்கக்கூடிய பூபேந்தர் சிங் ஹூடா அங்க அந்த தொகுதி அவர் போட்டிருக்கக்கூடிய தொகுதியில முன்னிலை வைத்திருக்கிறார். நயா சிங் சைனி ஹரியானா முதலமைச்சர், பாஜக சார்பிலே முதலமைச்சராக இருந்தக்கூடியவர், 10 ஆண்டுகளாக பாஜகவினுடைய ஆட்சியின் கீழ் இருக்கக்கூடிய ஹரியானா மாநிலம் தற்போது காங்கிரஸ் பக்கம் செல்வதற்கான அந்த முன்னிலை நிலவரங்கள் தற்போது வெளியாகி வருகிறது.